Good morning, children. Today we are going to learn 1, 2, 3, 4, and 5. குழந்தைகளே, இன்று நாம் ஆங்கிலத்தில் ஒன்று முதல் 5 வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே ஆப்பிள் பழங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த எண்ணிக்கையை கொண்டு நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கே ஒரு ஆப்பிள் உள்ளது, அதற்கு 1, ONE. இரண்டு ஆப்பிள்களுக்கு 2, TWO. இரண்டு ஆப்பிள்களுக்கு 2, 2 apples, 1 apple. 3, 3 ஆப்பிள்களுக்கு என்ன சொல்கிறோம்? 3, 3 என்பதற்கு 3, THREE, 3 apples. அடுத்தது 4 ஆப்பிள்க்கு என்ன சொல்கிறோம்னா 4, 4 என்பதற்கு என்ன சொல்கிறோம்? 4, FOUR, 4 apples. அடுத்தது 5 ஆப்பிள் இல்லையா, அதுக்கு 5ன்றதுக்கு என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்துனா 5. என்ன சொல்கிறோம்? 5, FIVE, 5 சொல்கிறோம். இப்போ ஒரு கையில் 5 விரல் இருக்கு இல்லையா, அது எப்படி சொல்கிறோம்? 1, 2, 3, 4, 5 fingers அப்படி சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஆப்பிளை, ஒரு ஆப்பிள், ரெண்டு ஆப்பிள் இல்லை இருக்கு இல்லையா, 5 வரைக்கும் இருக்காது. 1 apple, 2 apples, 3 apples, 4 apples, 5 apples. அப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நம்ம இந்த எண்ணிக்கையை வந்து கற்றுக்குறோம். இதை நம்ம சொல்லி சொல்லி பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதை வச்சு ஆங்கில புத்தகத்தில் இருக்கிற ஒரு மேட்ச் புத்தகத்தில் இருக்கிற ஒரு செயல்பாடை செய்ய போகிறோம். மேட்ச் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன 1லேருந்து 5 வரைக்கும், அதாவது 1, 2, 5 வந்து படித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3, 1, 2 கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட ஆப்பிளும் கொடுத்துருக்காங்க. அப்போது இது 1, 2, 3 அதை இது கூட என்ன பண்ணணும், நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது எத்தனை ஆப்பிள் என்ன படிச்சிருக்கோம், 1. இது என்னென்னா 1 apple படிச்சிருக்கலாம். அப்போ 1 எங்கே இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இணைக்கணும். இப்போ இணைச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, 1, 2. அப்போ 2 இது எனக்கு எங்கே இருக்குது, 2 இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதோட என்ன பண்ணோம், இதை இணைச்சிட்டோம். இது சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 1, 2, 3. அப்போ 3 கூட இணைக்கணும். அப்போ இணைச்சிடலாமா? ஓகே, இணைச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்பிளை ஒரு பேப்பரில் வரைஞ்சி என்ன பண்ணோம், அதுக்கு நேராக 1 எழுதணும். இது 2 ஆப்பிள் வரைஞ்சி 2 எழுதணும். இது 3, அதாவது இப்படி வரைஞ்சி அழகாக நீங்கள் என்ன பண்ணோம், இதை எழுதணும். இதுதான் உங்களுக்கு ஒப்படைப்பு.